புதிய தொழில் தொடங்குகிறீர்களா? ஏற்கனவே செய்து வரும் வியாபாரத்தில் வளர்ச்சி தேவையா? 10 லட்சத்திற்கும் மேல் பார்வையாளர்கள் கொண்ட ஹெட்லைன்ஸ் டிவியால் உங்களுக்கு உதவ முடியும். அதுவும் யாருமே தராத தரமான விளம்பர உத்திகளோடு. உங்களது தொழில் வியாபாரத்தை உலகறிய செய்ய சிறந்த வீடியோ பதிவு எங்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஹெட்லைன்ஸ் மூலமும் சுமார் 10,80,000 மக்களின் பார்வைக்கு உங்கள் வியாபார தகவல்கள் கொண்டு சேர்க்கப்படும். இன்னும் என்ன யோசனை? சிந்திப்பதற்கு நேரமில்லை, சந்தர்ப்பங்கள் காத்திருப்பதில்லை. வாருங்கள், செயலில் இறங்கி சாதிப்போம். தொடர்புக்கு 9566022699. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. அருகி ஓம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் ஆவணி மாத ராசி பலன்கள் மேஷ ராசி நண்பர்களுக்காக. இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஆவணி மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஆவணி மாதம்னா எந்த மாதம் அப்படின்னு தெரியணும். இங்கிலீஷ் மாதத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 17 வரைக்கும் இருக்கிற காலகட்டம் தான் ஆவணி மாதம். ஆவணி மாதம் அப்படிங்கிறது வந்து செப்டம்பர் 17 வரைக்கும் இருக்குது. ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் பெயர்ச்சி ஆகிறாரு கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு, சொந்த வீட்டுக்கு வர்றார் சூரியன். அதே சமயம் அந்த சிம்ம ராசியில் புதன் இருக்காரு ஆவணி மாதம் 4ஆம் தேதி வரை, அதாவது ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும். ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் புதன் சிம்ம ராசியில் சூரியனோடு சேர்ந்திருக்காரு. ஆகஸ்ட் 20ஆம் தேதி அன்னைக்கு தன்னுடைய சொந்த வீடான உச்ச வீடான கன்னிராசிக்குள்ள பெயர்ச்சி ஆகிறாரு புதன் பகவான். அதே சமயம் ஆகஸ்ட் 30ஆம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் கிட்டத்தட்ட 16-15 தேதி வாக்கில் வரும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கடகராசிக்கு வராரு, அதாவது மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பெயர்ச்சிகள். இந்த மாத கடைசியில் அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதி ராத்திரி 7:41 சூரியன் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அந்த கன்னிராசியில் இந்த மாத கடைசியில் புதனும் இருக்காரு சூரியனும் சேரப்போகிறாரு. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பலாபரன்கள் அமையக்கூடிய வகையில் இருக்குது. இந்த கன்னிராசியில் வரும்பொழுது புதன் பெயர்ச்சி ஆனதற்கு பிறகு குருவின் பார்வையில் வராரு. இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்கு. என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் வரை அதாவது ஏப்ரல் மாதத்திலேருந்து ஆகஸ்ட் 29ஆம் தேதி ஏப்ரல் 28ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 29ஆம் தேதி வரை சனி வக்கரகதியில் இருக்காரு. ஆகஸ்ட் 29ஆம் தேதி இன்னைக்கு மகர ராசியில் வக்கரகதியில் இருக்கிற சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் செல்ல துவங்குவார். இந்த வக்கரகதி அப்படிங்கிறது வந்து ஒரு இல்யூஷனரி இமேஜ் தான், அது உண்மையாக கிடையாது. அதாவது எந்த கிரகமும் பின்னாடி நகர்ற மாதிரி பொசிஷன் கிடையாது. ஆனால் நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்பொழுது சூரியன் முன்னாடி டிராவல் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து அந்த கிரகம் சனி கிரகமோ இல்லை குரு கிரகமோ பின்னாடி டிராவல் பண்ணுற மாதிரி ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணும். அந்த இல்யூஷனுக்கு பெயர் தான் வக்கர காலம்னு பேர். அந்த வக்கர காலம் சனி பகவானுக்கு ஆகஸ்ட் 29ஆம் தேதி அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு நிவர்த்தி அடைகிறாரு சனி பகவான். இதனால் பல நல்ல பலன்களும் இருக்குது, சங்கடமான பலன்களும் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி நண்பர்களுக்கு இந்த வக்ர நிவர்த்தி என்ன பலாபரன்களை தரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்திலேருந்தே பார்த்தேன்னா உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள், மாற்றங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. என்ன மாற்றங்கள்? மேஷராசியை பொறுத்த வரைக்கும் முதல்ல யாருக்கு மாற்றம் அப்படின்னு கேட்டால், இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், வேலையில் இருக்கிறவங்க, சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, அடுத்தவங்களுக்கு ஏவல் தொழில் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் மாற்றத்தை சந்திக்கும் மாதமாக இருக்கும். இந்த வக்கர காலத்தில் சனி வக்கர காலத்தில் மேஷராசி நண்பர்களுக்கு நல்ல பலன்கள், ஏற்றமான பலன்களை தந்து கொண்டிருந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால தசமஸ்தானம், உங்கள் ராசி தான் வந்து மேஷராசி தான் வந்து பூமிக்கு 10ஆம் இடம் கர்மஸ்தானம். அதனால் இந்த கர்மஸ்தானத்தில் மகர ராசியில் சனி வரும்பொழுதெல்லாம் சங்கடங்களை தந்து கொண்டிருந்தால், இது கடந்த 100 வருஷம் 150 வருஷத்தை நீங்கள் எடுத்து ஹிஸ்ட்ரி எடுத்து படித்து பார்த்தாலே தெரியும்.
இப்ப எப்படி இருக்கு, இந்த மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி வக்ர நிவர்த்தி அடையிறதுனால மேஷ ராசி நண்பர்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்படும். அதுவும் எந்த விஷயத்துல ஏற்படும்னா, நல்ல சுப விஷயங்கள் ஏதாவது எடுத்து காரியத்தை எடுத்து நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா அதுல தடை ஏற்படும். அதாவது திருமணம், குழந்தைகளுக்கு திருமணம் நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா அதுல தடை ஏற்படும். வீடு மனை வாங்கி அதுல வீடு கட்டணும்னு நினைச்சீங்கன்னா, மனை வாங்கி வீடு கட்டணும்னு நினைச்சாலோ, இல்ல வீடு கட்டின வீட்டை வாங்கி அதுல புதுமனை புகுவிழா பண்ணலாம்னு நினைச்சாலோ அதுல தடை ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் திருமணமான ஆண் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த காத்திருப்புங்கிறது வந்து ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாசம் இருக்க போகிறது. இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா இது சிக்கல் கிடையாது, உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதாவது ஒரு பதட்டத்தை கொடுத்து, ஒரு குழப்பத்தை கொடுத்து, அதுலேருந்து ஒரு தெளிவை கொடுக்கறது தான் சனியுடைய வேலை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு பதவி உயர்வு வந்ததுன்னா எப்படி சிச்சுவேஷன்ல கிரவுண்ட் லெவல்ல நின்று ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துறதுக்கு தான், அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறது தான் சனியுடைய வேலை. சனி மாதிரி ஒரு நல்ல டீச்சர் கிடையாது, ஆனால் என்ன அப்படின்னா இந்த டீச்சர் ரொம்ப அடித்து சொல்லி தருவார். குரு பகவான் உங்களுக்கு சாஸ்வதமாக நிதானமாக சொல்லி கொடுப்பார். இதுதான் டிஃபரன்ஸ். சனி பகவான் ராசிநாதனான மேஷ ராசிக்கு, ராசிநாதனான செவ்வாய்க்கு எதிரி, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் முன்கோபத்தோடு சொல்லித்தர மாதிரி இருக்கும். ஆனால் கோபம் கிடையாது, உங்களை நேர்வழிப்படுத்துறதுக்கு தான். வேலையில் இருக்கும் மேஷராசி நண்பர்கள், வேலையில் இருக்கிறவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அடுத்து வரக்கூடிய 3 மாசத்தில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கு. ஆனால் உங்களை டென்ஷனில் வைப்பாரு. என்ன டென்ஷன், உங்களுக்கு வேலை போகிற மாதிரி இருக்கும், வேலை இல்லாத மாதிரி இருக்கும், வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே உங்களை ஒரு பதவியில் இந்த இடத்துலேருந்து அடுத்த லெவலில், இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் இருக்கீங்களா, இப்போ நீங்கள் போர்டு லெவலில், மேனேஜ்மெண்ட் லெவலில் அமரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். டைரக்டர் பொசிஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கீங்களா, பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சாதாரண மேனேஜராக இருக்கீங்களா, ஜென்ரல் மேனேஜர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சாதாரண எக்ஸிக்யூட்டிவாக இருக்கீங்க, சாதாரண தொழிலாளியாக இருந்தால் சூப்பர்வைசர் ஆகிறதுக்கு உண்டான யோகம் அடுத்து வரக்கூடிய 3 மாதத்தில் தெரியும். எதுக்காக இந்த 3 மாசத்தில் தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா, 2023 ஜனவரியில் சனி பெயர்ச்சி நடக்க போகிறது. ஜனவரி 17 இந்த ஜனவரி 17 2023 நடக்கிறதுக்கு 4 மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே, அதாவது டிசம்பர் 17, நவம்பர் 17, அக்டோபர் 17, செப்டம்பர் 17, செப்டம்பர் 17 உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். ஆனால் அந்த செப்டம்பர் 17, அதாவது ஆவணி மாதம் முடிஞ்சு புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கிறப்போ கிடைக்க வேண்டிய நல்ல விஷயத்தை ஆவணியிலேயே உங்களுக்கு ஒரு சின்ன பதற்றத்தை கொடுப்பாரு. அந்த பதற்றம் தான் இந்த மாதம் முழுவதும் இருக்கும். ஆனால் இந்த மாதம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாத மாதமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம்னு சொன்னேன். சரி, இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு. வீட்டுக்கு வாங்க சார், வீடு தான் சார் முக்கியம் அப்படின்னு ஒரு யோசனை இருக்கு. குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானாதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு இந்த மாதம் 30ஆம் தேதி, அதாவது இங்கிலீஷ் மாதம் ஆகஸ்ட் 30ஆம் தேதி போகிறாரு, தமிழ் ஆவணி மாதம் 14ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. இந்த 14th ஆவணி 14ங்கிறது வந்து மாத கடைசி, ஆகஸ்ட் மாதம் கடைசி. ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் சுக்கிரன் 2ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு. அந்த 3ஆம் இடம் மிதுன ராசி. அவருக்கு சுக்கிரனுக்கு மிதுன ராசி அதிபதி புதன் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதனால ஒரு ஃப்ரெண்டோட வீட்டில் எப்படி இருந்தால் தைரியமாக சந்தோஷமாக இருப்பாரோ அப்படிப்பட்ட இடத்துல தான் வந்து சுக்கிரன் இருக்காரு. அதே சமயம் இந்த மாதம் 30ஆம் தேதி ஆகஸ்ட் 30 ஆவணி 14ஆம் தேதி அன்னைக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்ற சுக்கிரன் உங்களுக்கு சுகத்தை அதிகப்படுத்துவார். திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் இணைவதற்குண்டான யோகம் ஏற்படும். ஆவணி மாதத்தில் உங்களுக்கு கணவன் மனைவி ஒன்றிணைவு ஏற்படுறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். ஆடி மாதம் ஜென்ரலாக பிரித்து வைப்பாங்க. எதுக்காகன்னா, ஆடி மாதத்தில் கணவன் மனைவி சேர்ந்தால் குழந்தை உண்டானா அது மே மாதத்தில் தாய் பிரசவிக்கும் பொழுது தாய்க்கும் சேய்க்கும் பாதிப்பை ஏற்படுத்தும்னு அந்த காலத்து பெரியவங்க, நம்ம நாட்டு பெரியவர்கள் இதை உணர்ந்து சொல்லியிருக்கிறார்கள். அதனால தான் ஆடி மாதம் முடிஞ்சவொன்னு ஆவணி மாதத்தில் சேர்க்கும் பொழுது சுக்கிரன் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார்.
பதவி உயர்வுக்குண்டான முயற்சிகள், குடும்பத்தில் திருமணமான இளம் பெண்கள், இளமான் பெண்கள் அப்படிங்கிறவங்க தாய்மை அடையறதுக்குண்டான பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான காலகட்டம் இது. அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். இரண்டாம் வீட்டு அதிபதி நான்கில் இருக்கிறது, சுகங்கள் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்குண்டான யோகம் ஏற்படும். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இது. ஆனால் அதிலேயே வாங்கக்கூடிய பொருட்களில் அடிக்கடி ரிப்பேர் ஆகிற மாதிரி சில பொருட்கள் நீங்கள் வாங்கிடுவீங்க. அது பொருட்களின் தரம் கிடையாது, உங்களுடைய நேரம். உங்கள் நேரம் இப்போ செலவு வைக்கும். என்ன காரணம்னா, வக்ர நிவர்த்தி அடைகிற 13ஆம் தேதி, அதாவது ஆவணி மாதம் 13ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அவருடைய பார்வை பலம் உங்களுடைய விரயஸ்தானத்தில் இருக்க குருவுக்கு. இந்த குரு சனி பார்வையில் வந்தாலே குருவின் சுபத்தன்மை இழக்கிறார். அதுவும் அந்த இடத்துல சுப குரு வந்து சுப கிரகமாக இல்லாமல் அசுப கிரகமாக இருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டால் அவர் வக்ரத்தன்மையோடு இருக்காரு. வக்ர குரு அசுப பலன்களை கொடுக்கின்ற காலத்தில் சனியின் பார்வையில் வரும்பொழுது அந்த அசுப குரு அசுபத்தன்மை அடையிறதுனால மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ், ஸோ சுபத்தன்மையை கொடுப்பாரு. அதனால வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கினாலும் அதில் ரிப்பேர் வந்து அதை சரி செய்து குடும்பத்தில் மீண்டும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்திர சொத்துக்கள் வாங்குவதற்குண்டான யோகம் இந்த மாத கடைசிக்கு மேலே வருது. அதனால குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்குதோ இல்லையோ சந்தோஷம் ஓங்கும், சந்தோஷம் வளர்ச்சி அடையும். இந்த ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்கள், அதாவது படிக்கின்ற குழந்தைகள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், 5ஆம் இடத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகிறாரு. தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆகஸ்ட் மாதங்கிறது வந்து ஆகஸ்ட் மாதம் 17ங்கிறது வந்து ஆவணி 1ஆம் தேதி. இந்த ஆவணி மாதம் முழுவதுமே அவர் கிட்டத்தட்ட 32 நாட்கள் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருக்காரு. அவருக்கு சனி பார்வையை விட்டு விலகிறதே, கடகராசியில விட்டு விலகிறதே யோகத்தை ஏற்படுத்துகின்றது, அவருக்கு தன்னுடைய பலத்தை கொடுக்கின்றது. குரு பார்வையை விட்டு விலகிறாரு, அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா குரு அந்த இடத்துல அசுபத்தன்மையோடு இருக்காரு. சனி வக்ர நிவர்த்தி அடைகிற வரைக்கும் அசுபத்தன்மை இருக்கும். அதன் பிறகு சனியின் வக்ர நிவர்த்தி ஆனதற்கு பிறகு அசுப குரு சுப குருவா மாறுவார். அதனால சுகங்கள் அதிகரிக்கும், ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மேஷராசியில் பிறந்த அனைத்து வயதினருக்கும் ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கும். உடம்புல ஏதாவது ஒரு சங்கடம் வந்துட்டே இருக்கும். ஆவணி மாத பரப்பு வரட்டும், உங்கள் உடம்புல இருந்த வியாதிகள் பறந்துவிடும். 90 வயசு பாட்டி கூட 18 வயசு பொண்ணாட்டம் ஓட போகிறா. அப்பேற்பட்ட ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் மாதமாக இருக்கும். மன நிறைவு ஏற்படும். மருத்துவ செலவுகள் அறவே குறையும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவர்களுக்கும் சரி, சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி, வியாபாரிகளுக்கும் சரி, உங்களுடைய கடன்களை அடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். உங்கள் 5ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம், உங்களுடைய வியாபார ஸ்தானம். அதனால் இந்த மேஷராசியில் பிறந்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் அரசின் குறுக்கீடுகள் இருக்கும். அரசு உங்களை நீங்கள் பண்ணக்கூடிய வியாபாரத்தில் இது சரியில்லை அது சரியில்லைன்னு எதையாவது டாக்குமெண்டேஷன் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்புகள் ஏற்படாது. அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளும் மாதமாக இருக்கும். அது எப்படி சார் அப்படின்னு கேட்டால், அரசாங்கம் கேட்குற, அரசாங்க அதிகாரிகள் கேட்குற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய ஜிஎஸ்டி ரிட்டர்னு, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னு கரெக்டாக சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை எந்த தொந்தரவும் இருக்காது. அவர்களின் உண்மையான நடவடிக்கைகள் உங்களுடைய பலத்தை கூட்டுமே தவிர குறைக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மேஷ ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், திருமண வயதில் உள்ள இளம் ஆண் பெண்கள் 7ஆம் இடத்துக்கு, அதாவது உங்கள் 7ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. துலாம் ராசி அதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறது. வாழ்க்கை துணை மூலமாக யோகத்தை ஏற்படுத்தும், வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்கின்ற சுகத்தை தருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால பிரிந்த கணவன் மனைவி கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் காதலில் இருப்பவர்கள், காதலிப்பவர்கள், காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய காதலரையோ காதலியையோ
உங்கள் குடும்பத்தில் இன்ட்ரடியூஸ் செய்து அவர்கள் மூலமாக குடும்பத்தார் மூலமாக திருமணத்தை நிச்சயிப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. ஆனால் ஒரு சின்ன விஷயம், சுக்கிரன் கன்னி ராசிக்கு போகிறதுக்குள்ளார கிட்டத்தட்ட ஒன்று 2 மாதம் இருக்கு, அதற்குள்ளார உங்களுடைய திருமண நிச்சயதார்த்தத்தை பேசி முடிச்சுக்கலாம். திருமணத்தை தை மாதம் பிறந்ததற்கு பிறகு நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். தை பிறக்க வழி பிறக்கும்னு பெரியவா சொல்லியிருக்கா, அந்த பெரியவர்களின் வாக்குக்கேற்ப திருமணம் தை மாதத்திற்கு பிறகு நடப்பதற்குண்டான முன்னேற்பாடுகளை இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் மேற்கொள்ளலாம் தாராளமாக. வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் மேஷராசி நண்பர்கள், வேலை தேடிட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தசமஸ்தானத்தில் சனி வக்கர நிவர்த்தி அடையிறதே அடுத்து லாபஸ்தானத்துக்கு போனால் என்ன பலனை கொடுப்பாரோ அதை இந்த மாதத்துலேருந்து கொடுக்க ஆரம்பிப்பார். ஆக்சுவலாக செப்டம்பரில் கொடுக்க ஆரம்பிப்பார், செப்டம்பர் 17லேருந்து, ஆனால் அதுக்கு ஒரு 15 நாள் முன்னாடிலேருந்தே தெரியும். ஸோ விச் மீன்ஸ் தட் உங்களுடைய வேலை தேடும் முயற்சியில் சாதகமான பலன்கள் ஆகஸ்ட் 30ஆம் தேதியிலேருந்து நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். வேலை இல்லாதவர்களும் கூட வேலையில் அமர்வதற்குண்டான வாய்ப்புகள், உங்கள் படிப்புக்கும் உங்கள் தகுதிக்கும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஏற்ற மாதிரி உண்டான வேலையில் நீங்கள் அமர்றதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அது இந்த மாத கடைசியில், அதாவது ஆகஸ்ட் 1 மாத கடைசி செப்டம்பர் 1 மாத ஆரம்பத்தில் ஆவணி நடுவில் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் இந்த மேஷ ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. சனி சாதகமாக மாறக்கூடிய வகையில் இருக்காரு. 4ஆம் இடத்திற்கு சுக்கிரன் பெயர்ச்சியாகின்ற ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஆவணி 13ஆம் தேதி அதன் பிறகு உங்களுடைய வளர்ச்சி அமோகமாக இருக்கும். குறிப்பாக எதிர்பாலின நண்பர்களின் உதவியின் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுவதற்குண்டான மாதமாக இருக்கும். இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு வளர்ச்சியை தரும் மாதமாக இருக்கும். இந்த மேஷ ராசியில பிறந்த விவசாய நண்பர்கள், விவசாய நண்பர்களுக்கு 4ஆம் இடத்துக்கு சூரியன் சுக்கிரன் சம்பந்தப்படுகின்ற பொழுது இந்த மாதம், அதாவது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 30 ஆவணி 14ஆம் தேதியிலேருந்து ஆவணி 1 மாத கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் பக்கத்தில், இந்த நாட்களில் செப்டம்பர் 17 வரைக்கும் இதில் ஒரு 17 இதில் ஒரு 2 நாள் 19 நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் ஸ்திர சொத்துக்கள் வாங்குவதற்குண்டான யோகமும் பூமி விளைச்சல் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும். இந்த மேஷ ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள், கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருக்கிறதும் சரி 4ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறதும் சரி உங்களுக்கு சுக்கிரனால் லாபத்தை ஏற்படுத்தும் மாதமாக இருக்கும். கெடுபலன்கள் இருக்காது. அதனால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் மாதமாக இந்த ஆவணி மாதம் கலைத்துறை நண்பர்களுக்கு இருக்க போகிறது. டெக்னீஷியன்ஸ், கேமராமேன், இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க, எலக்ட்ரீஷியன்ஸ், பிளம்பர், இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்க, இந்த மாதிரி வேலை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைத்தாலும் விரயங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த மாதம் இருக்கிறதுனால சற்று செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. இது பொதுவாகவே மேஷராசிக்கு செலவு குறைக்கணும், ஆனால் இப்போ வீண் விரயங்கள் ஏற்படும். உடல் உழைப்பு விரயத்தை ஏற்படுத்தும். நீங்கள் நிறைய வேலை பண்ணுவீங்க, ஆனால் அதுலேருந்து ஒரு 20% மட்டும்தான் உங்களுடைய வேலையிலேருந்து எடுத்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க உங்கள் மேனேஜ்மெண்ட். மற்ற 80% இட் இஸ் வேஸ்ட்னு நினைக்காதீங்க. இட் கெயின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ, உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய வகையில் வேலை பண்ண போகிறீங்க. இதன் காரணமாக உங்களுக்கு வரக்கூடிய அடுத்த சனி பெயர்ச்சியினால் ஏற்படும் பதவி உயர்வு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் வரப்போகிறது. இதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மேஷ ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும், அதாவது என்னென்னா எல்லா கேட்டகரிக்கும், வயசானவங்க, இளம் பிராயத்தினர், ஃபாரினில் இருக்கிறவங்க, இல்லை இந்தியாவில் இருக்கிறவங்க, நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க, எங்கே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு உண்டான இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், எதுக்கு பரிகாரம் பண்ணணும், சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு, தண்ட செலவு நிறையா பண்ணுவீங்க. நீங்கள் நிறையா சினிமாவுக்கு போகிற மாதிரி இருக்கும், நிறையா பார்ட்டிக்கு போகிற மாதிரி இருக்கும், இதெல்லாம் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். ஒன்றும் இல்லையா, பீச்சுக்காவது போயிட்டு ஒரு 10 பேர் கூட போயிட்டு தண்டமாக சாப்பிட்டுட்டு வருவீங்க, இல்லை ஏதாவது ஒரு மாலுக்கு போகிறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துமே அன்றி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தாது.
இந்த செலவுகள் உங்களுடைய சேமிப்புகளை கரைக்க ஆரம்பிச்சிடும். கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், இந்த செலவுகளை கண்ட்ரோல் செய்யறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணணும். இது எதுக்காக குலதெய்வ வழிபாடு பண்ணணும்னா, மற்ற எந்த தெய்வத்துக்கு பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி குலதெய்வத்துக்கு பண்ணினாதான் உங்களின் சார்பாக குலதெய்வத்தின் பேச்சு அவர்களிடம் எடுபடும். நீங்க குலதெய்வத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா, அம்மாவுக்கு பட்டினியை போட்டுட்டு ஊர்ல இருக்கிறவனுக்கெல்லாம், ஊர்ல இருக்கிற எல்லா தாய்மார்க்கும் சாப்பாடு போடுறது எவ்வளவு முட்டாள்தனமோ அது மாதிரிதான் குலதெய்வத்தை விடுறது. இத ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் செய்து வாருங்கள். இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இதை தவிர முக்கியமான விஷயம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும். என்ன தானம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், சாப்பாடு தானம் பண்ணலாம், வஸ்திர தானம் பண்ணலாம், ட்ரெஸ்ஸு, அடுத்தது அவர்களுக்கு ஏதாவது ஷூ வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தேவைப்பட்டதுன்னா அந்த ஷூ வாங்கி கொடுங்க. கால் இல்லாதவர்களுக்கு அவங்களுக்கு ஊன்றுகோல் வாங்கி கொடுங்க. அப்படி சப்போஸ் சைக்கிள், ட்ரை சைக்கிள் வேணுமா, அதை வாங்கி கொடுங்க. சப்போஸ் யாருக்காவது ட்ரை சைக்கிள் இருக்கு, ரிப்பேர் ஆயிருக்குன்னா அந்த ரிப்பேர் செலவை நீங்கள் ஏற்றுக்கோங்க. இதெல்லாம் பண்ணுறதுனால சனி பிரீத்தி உண்டாகின்ற காரணத்தினால சனியின் பாதிப்புகள் முடிவடைந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அந்த நன்மைகளினால் வளர்ச்சி ஏற்படும். வளர்ச்சியினால் பதவி உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வின் மூலமாக சமூக அந்தஸ்து கிடைக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.